ஸோ ஹலோ நண்பா, நான் தான் உங்கள் பிகேஆர் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவை நான் நேற்றே போஸ்ட் பண்ணலாம் தான் இருந்தேன், ஆனால் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபீவருங்கனால தான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஷிப் டிஜிட்டல் அவார்டு 2022 வந்து போயிருந்தோம். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் எதுக்கும் போகலங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம ராஜா ப்ரோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமிங், அதாவது பெஸ்ட்டு கேமர் விளாகர்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு இருக்குது. ஸோ அந்த அவார்டை பார்க்கறதுக்காகவே நான் வந்து போனேன். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஒரு கேங்காகவே போனோம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா போகிறது இதுமாதிரி தாங்க இருக்கும். நீங்களே பாருங்கள், இது வந்து உங்களுக்கு ஒரு விளாகாகவே நான் போட்டுருந்தேன். ஸோ உள்ளே போக சொல்ல இப்படி தான் பிளாக் ஷீட்லாம் எதுவும் தகுதி மாரிலாம் போட்டுருந்தானுங்க. போட்டு அங்கே உள்ளே பின்னாங்க கார்னர் நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே செம்ம கூட்டங்க. எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் பேர் அதாவது ஒரு 8:30 அதுமாரி வந்தவங்களாம் உள்ளே விட்டாங்க மேலே. நாங்களாம் போக சொல்ல பார்த்தீங்கன்னா உள்ளே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கருப்பு கலர் சட்டை போட்டு எதாவது சொல்லுவாங்களே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம ஜிம்மில் ஒர்க் செய்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வந்திருந்தாங்க. ஸோ நம்ம நினச்சிருந்தா பார்த்தா அவங்ககிட்ட சொல்லி உள்ளெல்லாம் போயிட்டு யாரிடனா பேசிடலாம், பட் ஆனால் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு ஸோ எதனா அப்படி எப்படின்னு இருக்கா சொல்லிட்டு ஸ்டேஜை பாருங்கள். ஸோ ஸ்டேஜை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ப்ரோவை மீட் பண்ணோம். ஸோ விரித்தனமான ஒரு மூமெண்ட்னு கூட சொல்லாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் அதை நான் அப்பமாக சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ப்ரோவை மீட் பண்ணி செமையாக பேசி அப்படியே வேறு லெவலில் ஒரு ஃபீல்னு கூட சொல்லலாம் நம்ம. ஏன்னா நம்மளை இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா வளர்த்து விட்டதுன்னு சொல்கிறத விட எல்லா ஐடியாவும் தந்து கூட இருந்து எல்லாமே பண்ணி எல்லாமே எப்படி சொல்கிறது, ஒரு அண்ணனும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டும் இல்லாமல் எல்லாமே ஏதோ ஒரு தேர்ட் பர்சனாக நின்று எல்லாமே நம்மளுக்கு செஞ்ச ராஜா ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ண சொல்லி எனக்கு அப்படி ஒரு ஹாப்பி. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா விரித்தனமான ஒரு ஹாப்பியஸ்ட் ஒரு மூமெண்ட் கூட சொல்லுங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் சிச்சன் தான் இருந்தேன். ஸோ அதனால் வந்து என்னால் மறக்கவே முடியாது நண்பா. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ உனக்கு வந்து நான் சொல்லுவேன், அதெல்லாம் நான் அப்பமா சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பமா மதியான டைம் ஆயிடுச்சு. நம்ம பசங்களாம் பார்த்தீங்கன்னா தூங்கவே தூங்கிட்டானுங்க. அவன் வந்து தூங்குற தூங்கு இருக்குது பாருங்கள், அவன் ஃபோட்டோ காமிக்கிறாங்க பாருங்கள் கையில் பாருங்கள், அவன் ஃபோட்டோ வச்சிருக்கா பாருங்கள். அவன் அப்படி அப்படியே மட்டையாயிட்டாங்க. அது திணிக்கும் சார், அவன் வந்து எப்படி சொல்கிறது, ட்ரிங்க்ஸு கூட சாப்பிடல, அப்படி இருந்தால் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா தூங்கி மட்டையாயிட்டான். ஏன்னு கேட்டால் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் நைட்டுன்றான், நம்மகிட்டே கதை கொடுக்குறான். அப்படியே அப்படியே போக சொல்ல பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங் 6 மணி பார்த்தீங்கன்னா அந்த அவார்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, யார் தான் வின் பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தா எப்போவும் போல தாங்க நம்ம கேமிங் தமிழ் ப்ரோ தான் வின் பண்ணியிருந்தார். ஆனால் இங்கே வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அவர் நினச்சிருந்தா ஸ்டேஜ் மேலே அதை ஏற்றிருக்கலாம். ஸோ ஆனால் என்கிட்ட ஃப்ரெண்டு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, நீ ஒரு மேட்ச்சில் பூயை அடிக்கிறேன்னா உனக்கு மட்டும்தான் பார்த்தினா பூயான்னு தருவாங்க. செகண்ட் பிளேஸில் வந்தேன், தேர்ட் பிளேஸில் வந்தேன், ஃபோர்த் பிளேஸில் வந்தவனுக்கு எவனும் பூயா தர மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இதுவும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைச்ச ஒரு அவார்டு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் யாரையும் கூப்பிடல. ஆனால் நினச்சா கூப்பிட்டுருக்கலாம். அதாவது 2021 பார்த்தீங்கன்னா நாமினேட் ஆன எல்லா பிளேஸும் பார்த்தீங்கன்னா மேடிக்கு வந்து பேசினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். ஆனால் இந்த வாட்டியும் கூப்பிட்டுருக்கலாம், பட் இருந்தாலும் அவர் பண்ணதும் கரெக்டு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருந்தால் அவரோட சேனலுக்கு அவருக்கு வியூஸ் டெல்லாயிடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அதுமாரி பண்ணார். பட் இருந்தாலும் கன்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. ஸோ அது அந்த வகையில் அவர் பண்ணதும் எல்லாருமே தன்னோட இதுக்கு தான் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு பார்ப்பாங்க. ஸோ அந்த நிலையில் இது வந்து அவருக்கு கிடைச்ச ஒரு அவார்டு கூட சொல்லலாம். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிடுச்சுங்க. சரி, ராஜா ப்ரோ கண்டிப்பாக பேசிடுவார் மேடை ஏறி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் போனேனே. சத்தியமாக நான் சொன்னால் இந்த கேமிங் விளாகாக தான் நான் போனேன். நான் நினச்சேன்னு வச்சிங்கன்னா அங்கே வந்து இந்த கருப்பு சட்டை போட்டு நின்றுந்தாங்க பார்த்தீங்களா ஸ்குவாட் மாரி, அவங்ககிட்ட அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். ஆனால் நான் வந்து அவங்ககிட்ட சொல்லி யார் வேணா போய் உள்ளே போய் மீட் பண்ணி இவ்வளோ செல்ஃபி இவ்வளோ ஃபோட்டோ வேணா எடுத்துல. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. என்னை பொறுத்த இருக்கோ நம்ம நண்பன், நம்ம ஃப்ரெண்டு, நம்ம அண்ணன் எல்லாமே ஒன்றா இருக்க ஒரு ராஜா ப்ரோ, அவரை மட்டும் மீட் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு அவரை மீட் பண்ணிட்டு அவர் அவார்டு வாங்கினாலும் பரவாயில்ல, மேடை ஏறி பேசுகிறாரு தான் நான் பார்த்தேன். பட் இருந்தாலும் அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கல, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக வரலாம் பிகேர் அப்படின்னு சொல்லிட்டு ரூப்னு சொன்னால் போல. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா எனக்கு செம்மையாக ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க மைண்டெலாம். சரி, என்னடா கஷ்டப்பட்டு விழுந்துடும் வந்து நம்மளோட ஃப்ரெண்டு பேச முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா நான் ஏஞ்சி வந்தேனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டானுங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பிட்டேன், அப்பயே கிளம்பிட்டேன் 6 மணிக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 11:30 இருக்குது இந்த நைட்டு. ஆனால் எனக்கு வந்து செம்மையாக ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க அந்த ஃபீல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது. ஏன்னா கூடியே இருந்து இப்போ உங்கள் அப்பா வந்து உங்கள் கூடியேன்ட்டு எல்லாமே ஒரு நாள் இல்லைன்னு சொல்லும் போது எப்படி இருக்கும், அதுமாதிரி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபீல் ஆச்சு. சரி, ரைட்டு இன்னைக்கு நான் ஒரு நாள் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளில வந்துட்டேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு
அது ஒரு தனிப்பட்ட ஒரு ஃபீல் கூட சொல்லலாம் நண்பா. ஸோ இந்த வீடியோவை கன்ஃபார்மாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ நல்லா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேற லெவலில் அங்கே பாருங்கள், பிளாக் ஷிப் டிஜிட்டல் அவார்ட் 2022. என்னால் இப்போ கூட பேச முடியல, பட் இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்காக போகணும்னு சொல்லிட்டு போட்டேன். ஸோ ஓகே நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு இன்னொரு அற்புதமான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.